உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். அதாவது தாமதமாக வந்ததுக்கு என்னுடைய மன்னிப்பை கேட்டுக்கிறேன். நான் நிறைய டிப்ஸ் சொல்லியிருக்கேன், ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதாவது இந்த சந்தான டீம் அப்படிங்கிறது எப்படின்னா, ஒரு தண்ணி தொட்டி மாதிரி. அந்த தண்ணி தொட்டியில் தண்ணி புல்லாக இருக்கும், தண்ணி குறையவே குறையாது. எப்படின்னா, ஒரு அஞ்சாறு மான் இருந்ததுன்னா அந்த தண்ணி தொட்டியில் வந்து மான் தண்ணி குடிக்குதுன்னு வச்சுக்கோங்க, தண்ணியே குறையாது. அஞ்சு மான் குடிச்சிட்டு தான் இருக்கும். என்ன காரணம்னா, நான் குடித்தால் அவனுக்கு தண்ணி இல்லாமல் போயிடுமோ, நீ குடித்தா எனக்கு தண்ணி இல்லாமல் போயிடும். ஒருத்தர் ஒருத்தர் நினச்சி தண்ணியை யாருமே குடிக்காமல் ஒற்றுமையாக இருக்கிற ஒரு அற்புதமான டீம் சந்தான டீம். ஒரு மிகப்பெரிய ஃபேக்ட்ரி ஓனர் அண்ணா வச்சுக்கீங்களேன், இப்போ ஃபேக்ட்ரி நான் சொல்கிறேன், எனக்கு நிறைய நண்பர்கள் இருக்காங்க, பெரிய பெரிய பணக்காரங்க, கிட்டத்தட்ட 10,000 கோடிலாம் வச்சுருக்கிறாங்க. சொன்னி எப்படி சார், ஆனால் இங்கிருந்து இவ்வளோ வருது, இங்கிருந்து அவ்வளோ வருது, மலேசியாவிலேருந்து இவ்வளோ வருது, நிறைய இடத்துல குவியுது, அதனால கோடீஸ்வரன். அது மாதிரி சந்தான சார் படத்தில் வந்து கமெண்ட்ஸ் அண்ட் டைலாக்கு காமெடியெலாம் எப்படி வருதுன்னு கேட்கும்போது, அஸ்டண்ட்டு எல்லாருமே வாய் திறந்தா ஜோக்கு, அஸ்டண்ட்டு அப்புறம் கேமராமேன் சார், ப்ரொடியூசரு, இதை இவர் இப்போ பேசினார், எல்லாம் யாரை தந்தால் பஞ்சு பஞ்சு பஞ்சு. எனக்கு ஆல்மோஸ்ட் வந்து நிறையா காமெடி நல்லா இப்பண்ணா யார் பண்ணாலும் நான் அவர் இருப்பேன், எனக்கு பிடிக்கும். பழைய ஆர்டிஸ்ட் இப்போ வரைக்கும் பதில் சொல்லலாம். நானும் சந்தா நிறையா படம் பண்ணிகிட்டு இருக்கும்போது என்ன ஒரு டைலாக் மட்டும் இப்போ வரைக்கும் அதை நினைச்சிச்சிட்டே இருப்பேன். இந்த தீராத விளையாட்டு பிள்ளைங்கிற படத்தில் வந்து டைரக்டர் வந்து என்ன சார் டைலாக் எழுதுறான்னாரு, நான் ஒரு டைலாக் சொன்னேன், அவர் ஒரு டைலாக் சொன்னார், சந்தா என்ன சொல்ல போகிறாரு நினச்சிட்டு இருந்தேன். சத்தியன் வந்து டிராஃபிக் போலீஸ் கேரக்டரு, அவர் சொல்லுவார் வந்தேன், என்னடா நீங்களா சரக்கு வாங்கிட்டீங்க, சொல்லியிருந்தா நான் வாங்கிட்டு வந்திருக்க மாட்டேனா அப்படின்னு டயலாக் பேசும்போது சந்தானம் வந்து அந்த கேரக்டரை பார்த்து கேட்குது, யாரு நீ சரக்கு வாங்கிட்டு தரவனா, எறும்பு அரிசி எடுத்துகிட்டு போனாவே லோடு நினைச்சு காசு வாங்குற நீ எங்களுக்கு சரக்கு. ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் வந்து பேனாவை எடுத்தியோ இல்லை ரூமில் யோசனை பண்ணியோ எழுதலை, எங்கே நினைக்கிறாங்களோ அங்கே பேசக்கூடிய வசனங்கள். டபுள் டக்கல் நாராயணெல்லாம் யோசனை பண்ணி பாருங்களேன், அது யாருக்கு வச்சுருப்பா, உண்மையிலாம் பெருமையாக இருந்துச்சுமா, எனக்கு டபுள் டபுள் நாராயணம் ஒரு பேர் வச்சு போகிறாங்க, எல்லோரும் கூப்பிட்றாங்க அப்படிங்கிறது. அந்த மாதிரி தாமதமாக வந்த மணிக்கு எடுத்து அவள் ஷூட்டிங் இருக்குது கேட்டு ஓடி வந்துட்டேன். இந்த நிகழ்ச்சியில் நான் கலந்து ரொம்ப சந்தோஷம், எல்லாம் பெரியவங்க உட்காந்துருக்கீங்க. அது குறிப்பாக நான் வரும்போது விவேக் சார் பேசிகிட்டு இருந்தார், நான் வந்து அவர் பேசினாலே நான் இருந்து கேட்கணும்னு ஆசைப்பட்றேன், இறுதியாக வந்தேன், தப்பாஞ்சிக்காதீங்க சார். மொத்தத்தில் சக்க போடு போடு ராஜா, உன் காட்டில் மழை பெய்யுது. சந்தானம் அவர்களை வெற்றி வாழ்த்துக்கள். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். இன் அண்ட் அவுட் சினிமாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன் அண்ட் அவுட் சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன் அண்ட் அவுட் சினிமாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன் அண்ட் அவுட் சினிமாவுக்கு பதிவு பண்ணுங்க. டாமிட் பைரசியை ஒழிக்கிறது எவ்வளவு முக்கியமான விஷயமோ அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் இன் அண்ட் அவுட் சினிமாஸை சப்ஸ்கிரைப் பண்ணுறது. வேற வழியில் சொல்லி தான் ஆகணும்.